பேக்கேஜன் மாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரைட், இப்போ இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது ஈஸ்வரன் திரைப்படத்துடைய டீசர் ரிவ்யூவை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்க. ரைட், இப்போ நம்ம விரிவான ஈஸ்வரன் திரைப்படத்துடைய டீசர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸ்டேடியம் ஜாக்கி சினிமாஸ். ஸோ 4:32 இந்த டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. விடிகாத்தால் ரிலீஸ் பண்ணி இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன், அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 32 இந்த திரைப்படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. அதாவது சிம்பு அப்படின்னா அது வந்து ரொம்ப நாள் எடுத்துக்குவார், அவர் வந்து ஒத்துழைக்க மாட்டார். ஏன்னா சிம்பு வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக கமல் மாதிரி அவரும் வந்தவர். ஸோ அவர்லாம் வந்து ஒரு சீனை கன்சியூவ் புரிஞ்சு டக்குன்னு நடிச்சார்னா ஒரு நாளைக்கு வந்து 3-4 சீன் கிட்ட போயிடலாம். காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் பாட்டை மட்டுமே வந்து 40 ஷூட் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. ஆனால் இந்த படத்தை வந்து 32 இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கசிகின்றது. ரைட், ஸோ இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழுடைய மியூசிக்கில் இது வந்து 3வது படம். இதுக்கு முன்பாக ஒஸ்தி, அதன் பிறகு வந்து வாலு, இந்த படம் வந்து 3வது படம். பட் சுசீந்திரனுக்கும் தமன் காம்பினேஷன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் படம் இருக்குது ஆக்சுவலி. ரைட், படம் வந்து இந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு கோவில் படத்தினுடைய சாயல் வந்தது. ஆனால் இதில் எல்லாத்த விட எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது சிம்புடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யோசிச்சு பாருங்க, 100 எடை வெறித்திறமை ஒர்க் அவுட் பண்ணி 30 குறைச்சி 70 வந்துருக்காரு. நான் நிஜமாலுமே டீசரில் அவர் பார்த்து அதிர்ச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்வரன் ஃபோட்டோ வந்தப்போ கூட அது வந்து ஏதாவது ஃபோட்டோஷாப் அப்படின்ற மாதிரி கூட கொஞ்சம் யோசிச்சுது மனசு. ஆனால் இந்த டீசர் பார்க்கும்பொழுது எவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்காருன்னு அது புரியுது. ஒன்று, ரெண்டாவது ஒரு நடிகனுடைய மூலதனம் அப்படின்றது வந்து உடம்பு தான். அந்த உடம்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ யோசிச்சு பாருங்கள், 66 வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து இன்னமும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இன்னமும் அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்குற அளவுக்கு வந்து தன்னை வந்து மெருகேற்றிக்கிட்டே இருக்கிறார். ஸோ அப்படி கமலஹாசன் மாதிரியே வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து இந்த அளவுக்கு ஹீரோ வாழ்ந்துருக்கிறவர் இன்னும் நிறைய படிநிலைகளை வந்து அவர் தாண்டணும் இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் அவர் வந்து சில சர்க்கிள்களை சந்திச்சிருக்கிறாரு, ஆனால் மீண்டு வருவார் அப்படின்ற நம்பிக்கையை இந்த டீசர் கொடுக்குது. முக்கியமாக வந்து சாமியை வந்து சந்தோஷப்படுத்தணும் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிளானை வந்து சாமிக்கு சொன்னாலே போகிறோம், அது விருது வந்து சிரிக்கு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அடுத்தது என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு வந்து சைலண்ட் ஆர் பண்ணுற சொல்கிற டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பாரதிராஜா நிதி அகர்வால் ஹாட் கேக்குன்னு சொல்கிறாங்க, அது எந்தளவு ஹாட் கேக்காக இருக்குன்றது படம்லாம் வரட்டும் அப்புறம் பார்த்துவோம். பாலசரணம் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லார்ட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி சாயல் கொஞ்சம் வெளிப்படும். இந்த படத்துலேயும் வந்து ரஜினியுடைய சாயல் கொஞ்சம் வெளிப்பட்டுருக்கு. பட் ஆனால் சிம்புடைய தனித்தன்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா வினய் தாண்டி வருவாய் படம் தான் சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அவர் அவராகவே நடிச்சிருப்பார். ஸோ அதுதான் அவருடைய என்ன சொல்கிறது ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த விஷயத்தை வந்து எல்லா படங்களையும் அவர் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சதே போதும். ஆனால் இந்த படத்தில் வந்து அதே மாதிரி வந்து நிறைய கெத்து, நை நடக்கல், நையாண்டி எல்லாமே வந்து இந்த படத்துலையும் வந்து வெளிப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் வந்து பாம்பு பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று, அது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு 4:32 இந்த டீசரை வந்து சிம்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பு ரசிகர்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்தாலும் படம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்னும் நிறைய கருத்துக்களை நம்மளால் சொல்ல முடியும். எனிவே சுசீந்திரன் வந்து அதிர்ஷ்டசாலி தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பாட்டே 30 மேலே எடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வரும்பொழுது ஒரு படத்தையும் 32 முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் டப்பிங்கும் பேசி முடிச்சிட்டாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டுருக்குன்றப்போ அது அதிர்ஷ்டசாலி தான் அவர். பட் எனிவே இந்த டீசர் குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. டீசர் நிறைவுக்கு முன்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். சிம்பு தன்னை உணர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணி களத்தில் குதிச்சிட்டாரு அப்படின்னா வெற்றி வந்து வானமே இல்லைன்னு அவர் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்ல பியாண்ட் த லிமிட்டாக போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள், அந்தளவு திறமசாலி. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ எனிவே ஆல் தி பெஸ்ட் ஈஸ்வரன் டீம். வேற என்ன, மீண்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த படத்தை டீசர் பத்தின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பின்னூட்டங்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவோம். ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.